ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் டு கல்வி கவி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் ஹாஃப்லே எக்ஸாம்கான ஒரு ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின்னாங்க பார்க்குறோம் இந்த வீடியோ நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிஷில் கொடுக்கறேன் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எங்களோடய சேனலுக்கு புதுசாக அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு அடுத்த நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்கணும் வீடியோக்களை போகலாம் ஃபஸ்ட் பகுதியாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் டொண்ட்டி ஒன் வர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க யூஸ் தஸ்ட் ஆன்ஸில் வேலையை பல்வேறு சிறு பணிகளாக பிரிப்பதை டேஸ் என்பர் குறுகியலுக்கு மேலாண்மையானது டாஸ் என்பவரால் அமெரிக்காவில் பிரபலப்படுத்தப்பட்டது முதலிலை சந்தை டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது ஸோ இது மாதிரி மொத்தம் டுவெண்ட்டி ஒன் வார்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே புக் பேக்கில் இருக்கிற ஒன் வார்ஸ் தான் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதியா எவையானும் ஏழு வினாக்களுக்கு விடையளிக்க வினாயன் முப்பது வந்து கட்டாயமாக விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து டூமா கொஸ்டின் ஏதாவது ஏழு கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் ஸோ டூமா கொஸ்டின் என்னெண்டா அப்படின்ற பார்க்கலாம் திட்டமிடுதல் என்றால் என்ன இரண்டாம் நிலை சந்தையில் விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது ஊக வணிகர்களின் வகைகள் யாவை ஆட்சேர்ப்பு முறையில் வேட்டையாடுதல் என்றால் என்ன களச்சந்தை என்றால் என்ன வாங்குவோர் ஜாக்கிரதை என்றால் என்ன வியூசிஏ விரிவாக்கம் தருக நிகழ் சரக்கு என்றால் என்ன வேளாண் தொழில் முனைவோர் என்பவர் யார் முழு நேர இயக்குனர் என்பவர் யார் ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் இந்த கொஷின் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தரோ பண்ணிக்கங்க இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பப்ளிக்லேயும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்லையும் கேட்டிருக்காங்க ஆஃப்லேயும் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஷின் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து படிச்சிங்கன்னா நல்ல மார்க் வந்து உங்களால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும் அடுத்து வந்து பகுதி இ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவையானும் ஏழு வினாக்களுக்கு விடையளிக்க வினா என் நாற்பது வந்து கட்டாய வினான்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து த்ரீ மார்க் கொஸ்டின் டெய்லரின் மேலாண்மை தத்துவங்கள் யாவை இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூலதன சந்தை சந்தையின் ஏதேனும் இரண்டு பணிகளை விளக்குக இது வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்குற கொஷின் தான் அடுத்த புறம் தோற்றமற்ற பத்திரங்கள் என்றால் என்ன பணியிடத்தை ஒத்த இடத்தில் பயிற்சி முறை என்றால் என்ன சந்தையிடுகையின் நோக்கங்கள் யாவை இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் அடுத்து மாநில ஆணையத்தின் உறுப்பினர்கள் யாவை உலகமயமாக்கலின் ஏதேனும் மூன்று தாக்கங்களை விளக்குக மாற்றுச்சீட்டு சிறப்பு இயல்புகள் இருக்கு விநாயகன் விநாயன் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வந்து ரிப்பீட்டாக சாரி விநாயன் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் அடுத்து விநாயன் முப்பத்தி ஒன்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா என்றால் என்ன விநாயன் நாற்பது வந்து கட்டாயமாக விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க ஸோ நிகழல் இயக்குனர் என்று யாரை அழைக்கின்றோன்னு கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து ஃபைமாக் கொஷின் பகுதி இ நவீன மேலாண்மை கோட்பாடுகளை விவரி பணச்சந்தை மற்றும் மூலச்ச மூலதன சந்தை இரண்டிற்கும் இடையிலான வேறுபாடுகளை விவரிகனு கேட்டிருக்காங்க அடுத்து பங்குச்சந்தை பணிகளை விவரி செவியின் அதிகாரங்களை விவரி ஸோ எல்லா கொஷினையும் நீங்கள் வந்து படித்து தரவு பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் உங்களோடய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் தேங்க் யூ